ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீ கேம் பிளே ஆன் தமிழ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, நேற்று ஒரு கேம் பிளே கேம் விளாண்டேன். அப்போ ஸ்குவாடு, அதில் வந்து வின் பண்ணால் 2 கிரேட் கூப்பன் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் வின் பண்ணல. அதுக்காக அவர் வின் பண்ணோன்னு வின் பண்ணணும்னு நாங்கள் கொஞ்சம்லாம் ரொம்பவே சேஃபாக விளாண்டோம். சேஃபாக இல்லை, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கேம்ப்பு அப்படியே வச்சுக்கோ. ஓகே, கேம்ப் பண்ணி ஆடணும். கிட்டத்தட்ட முக்கால்வாசி கேம் அதுக்குள்ளே தான் இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன். அதில் என்ன ஆச்சுன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணேன், அதில் என் வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு, டீம்மேட் வாய்ஸ் ரெக்கார்டே ஆகல. ஸோ தனியாக கத்திகிட்டு இருக்கிறத விட இப்படியே பேசி மேலோட்டமாக போட்டு விட்டுலான்னு இப்போ வந்து வந்திருக்கேன். ஓகே, லெட்ஸ் சி. நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு சென்டராக வந்துட்டோம் ஜோனுக்கு. ஜோனுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போகலான்ட்டு நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் வந்துட்டோம், அப்புறம் கிரின்னு ஒருத்தர் வந்து தனியாக அங்கே நிறைய வீடுலாம் இருந்துச்சு, அங்கே போனார். சரி வாங்க, இங்கே வாங்க ப்ரோ, இங்கே எவனும் வரமாட்டான்னு சொல்லி இங்கே 4 பேர் இங்கே தான் மரண கேம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவனாவது கதா தந்தேன்னா அவன் நிலமை என்னன்னு நீங்களே வச்சுக்கோங்க. ஸ்குவாடு வந்தால் எங்கள் நிலமை காலி, அதனால் நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நிறைய நடந்தது. ஜோனு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு சாதகமாக தான் வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் போதா, பின்னாடி இன்னொரு கார் சுட்டுக்கிட்டே போதா, அந்த ஸ்குவாடு பயங்கரமான ஸ்குவாடு. கடைசியில் பின்னாடி அவ்வளோ சவுண்டு கேட்டுது, சவுண்டு கேம் சவுண்டும் ரெக்கார்ட் ஆகல, அதான் பிரச்சனையே. பயங்கரமான ஃபைட்டு அங்கே அந்த ரெண்டு வீட்டில், வேறு லெவலில் ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்க, கில்லாம் வருது, அந்த ஸ்குவாடு வேறு லெவல் ஸ்குவாடு. நாங்கள் சவுண்டே கொடுக்கக்கூடாதுன்னு அலாட்டாக இருந்தோம், அசையவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அசைஞ்சிருக்கவே மாட்டோம் அவ்வளோவா. அப்படியே உட்காந்து இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமா நான் பின்னாடி பக்கம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, மலையிலேருந்து பார்த்தா நீ ஈஸியாக அடிச்சிருவானு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், படுத்துடலான்னு. ஓகே, நான் படுத்துட்டேன் பார்த்தீங்களா. நிறைய டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலன்னு தான் வருத்தமாக இருக்கேன். அங்கே பாருங்க, யாரும் அசைய கூட இல்லை, அசைஞ்சா கூட சவுண்ட் கேட்கணும்னு அப்படி இருந்தோம். இந்த கேம் வின் பண்ணுறோம்னு சொல்லிட்டேன், அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு இந்த மாதிரி பிளான் பண்ணோம். கேம் வந்து சப்போர்ட்டாக பண்ணனால தான் இது நடந்தது. ஸோ வின் பண்ணோன்னு பார்த்தேன். அங்கே பாருங்க, மரணே கேம் பண்ண போட்டிருக்காரா, லிங்காதினா கதிரவன் இருக்கான், அப்புறம் வந்து கிரின்னு ஒருத்தர் இருக்கார், எந்திரிச்சிட்டார், தெரியாமல் எழுந்திரிச்சிட்டாரு. இது மாதிரி கேம்ப் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, இந்த வீட்டை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, இந்த சின்ன வீட்டை. இவன் மட்டும் கிரி மட்டும் அந்த பெரிய வீட்டுக்கு போயிருந்தான்னா என்ன வச்சு செஞ்சுருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஷன். அப்புறம் சத்தம் போடாதீங்க அது மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரம், ரொம்ப நேரம். கிட்டத்தட்ட 2-3 சர்க்கிள் வந்து எங்களுக்கு சாதகமாகவே வந்தது. அங்கே பாருங்க, குறி வச்சுருக்காங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, பேனை வச்சு நாங்கள் 2 பேரும் தடுத்துக்கிறோம், நீங்கள் 2 பேர் சுட்டுருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை, அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா, லாஸ்ட்டு சர்க்கிள் வந்து எங்களுக்கு சாதமாக இல்லை, அது எல்லாமே சாதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அங்கே பாருங்க, அடுத்த சோனை எங்களுக்கு அடுத்த சோனை பாருங்க, வேறு லெவலில் இருக்கா. எங்களுக்கே எல்லாம் சாதமாக இருந்தது இந்த கேமில் கேம்ப் பண்ணும்போது. அவருக்கு வின் பண்ணால் 2 கிரியேட் கூப்பன் கிடைக்கும், அதனால் நாங்களும் வின் பண்ணால், நாங்கள் ஏற்கனவே கேம் வின் பண்ணிட்டோம் ஒரு கேமு, இந்த மாதிரி இல்லை. ஆனால் அதை சுட்டு சுட்டு விளாண்டோம், சும்மா இனிமே இல்லாத இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஓரமாக இறங்கி அங்கே சும்மா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு. இப்போ இதில் கேம் சவுண்டு கேட்காதனால பின்னாடியெல்லாம் செம்ம சவுண்டு, கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தானுங்க, பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. கேம் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகாதனால அவங்களுக்கு தெரில. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு செம பயம், ஏன்னா அந்த இடத்துக்கு ஏதாவது ஒருத்தனாவது வருவான்னு நினச்சோம். ஆடுறாரா, அவர் படுக்க முடியல, அதனால தான் செம சவுண்டு கன் சவுண்டு அங்கேயும் இங்கேயும் கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ பாருங்கள், அடுத்த சவுண்டு எங்களுக்கு தான், கதிரை அங்கே படுத்துருக்கான். எல்லோரும் பாருங்களாம், கதவை வெறித்தனமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேம் ஜெயிக்கணும்னு அவ்வளோ வெறி, ஏன்னா நிறைய கேம் தோற்றோம் நாங்கள். அன்றைக்கி வந்து காலையில் ஒரு கேம் ஜெயித்தோம், அதனால் எங்களுக்கு கிடச்சிட்டு இவர் கிடைக்கல. சரி இந்த கேம் ஜெயிக்கிறோம் ப்ரோன்னு சொல்லி வச்சு ஜெயித்தோம். ஆண்டவனே நம்ம பக்கத்தில் இருந்திருக்கான், அதனால தான். ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டே ஆகலை ப்ரோ சவுண்டு, அவர்கிட்டே சொல்லிட்டேன் ரொம்ப. 2x எடுத்து அதில் மாட்டிட்டேன். இந்த மாதிரி தனி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறது வந்து எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த கேம் மாதிரி இன்னொரு கேம் வருமானு தெரியாது, ஏன்னா அப்படி கேம் பண்ணாலும் அந்த கேம் ஜெயிப்போமான்னு தெரியாது. ஏன்னா எனிமி ஸ்குவாடும் பயணம் தான். இது க்ரௌன் வந்து இந்த நான் வந்து 1 இந்த கேமும் 1 வர்றது தான், அதனால் எல்லாம் கொஞ்சம் நல்ல பிளேயர் தான். எனிமி எப்பயுமே நல்லா தான் வருவானுங்க, லாஸ்ட்டில் வச்சு செஞ்சுட்டு போயிடுவானுங்க. ஓகே, இந்த தடையும் ஜோன் எங்களுக்கு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஜோனு கையில் தான் இருக்குது, நம்ம ஜோனில் இருக்கணும் முக்காசி நேரம் லாஸ்ட்டில், அதான் முக்கியமே. பேசிக்கிட்டு விளாண்டுருந்தோம், சுற்றியும் சண்டை நடக்குது. அவங்க சரி, அவனால் கதவை திறக்கட்டும் அவனுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாம்பு போட்டால் முடிஞ்சுன்னு நினச்சோம், அதனால தான் செய்யவே இல்லை. ஒருத்தன் இருக்கான்னு நினச்சி பாம்பு போட்டாலும் முடிஞ்சிடும்ல, அதனால் நோ சவுண்டே வரலை, சவுண்டே வரலை. சவுண்ட் சுருங்குதா, அதெல்லாம் சண்டை போட்டுக்கிறானுங்க அப்புறம் பின்னாடி, பயங்கர சண்டை. ஆனால் சவுண்டு கேம் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகலை. நாங்கள் செம்ம பீதியில் இருந்தோம், நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கானுங்களா. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு சோன் வரையுமே நிறைய பேர் இருந்தானுங்க, 30 பேர்கிட்ட இருந்தானுங்க. நாங்கள் இங்கே படுத்துருக்கும் போதே நிறைய பேர் நாக்கு தான் ஆனானுங்களே தவிர கில்லே ஆகலை, நாக்காகி ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க டீம்மெட்டே. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, அடுத்த சோனு எங்களுக்கு தான், பார்த்தீங்களா. இதுதான் ஒரு சிறப்பம்சமே. அந்த வீடும் எங்கள் சின்னோண்டி வீடும் தான் இப்போ ஜோனுக்குள்ளே இருக்குது. அவனுங்க அந்த சோன் அந்த வீட்டில் இருக்கானுங்க. நான் வந்து முன்னாடி இருந்தவனுங்களாம், எங்களுக்கு முன்னாடி இருந்தவனாம் காலி ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறவனை எல்லாரையும் போட்டானுங்க, பின்னாடி தான் அந்த வீடு இருக்குது. அங்கே போன ஸ்குவாடு, அங்கே போன ஒரு காரை காலி பண்ணிட்டு அங்கே இருக்கு. இன்னும் 2 பேர் ஸ்பெக்டேட் பண்ணுறாங்க அங்கே, பார்த்தீங்களா. அது ஒரு நல்ல விஷயம்.
அடுத்த சோன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ராசியாக இல்லை. ஸோ இப்போ நாங்கள் மூவ் பண்ணி ஆகணும். பார்த்துக்கிட்டுருக்கேன் எவனாவது இருக்கான் நான். நம்மளுக்கு வந்து மலைக்கு மேலே போனால் தான் அட்வான்டேஜ் வேணான்னு சொன்னனால நான் வந்து லெஃப்டில் இப்போ ஏறுறேன். படுத்திக்கிட்டே போக சொன்னார். இருந்தாலும் எல்லோரையும் எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிக்க சொன்னேன். அவர் வந்து இப்போ படுத்திக்கிட்டே போக சொன்னார். இப்போ குடிக்கிறாங்களா? ஓகே. இப்போ ஜோனுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியாதனால நான் எந்திரிச்சு ஓடிடுவேன். இப்போ நான் இதுவரையும் நினைக்கல நாங்கள் வின் ஆகணும்னு. ஏன்னா இன்னும் ஒரு டோக்கன் ஒரு கிரேட் கூப்பன் கிடச்சிங்கன்னா 10 ஓப்பன் பண்ணலாமா? அதனால் 10 ஓப்பன் பண்ணால் அவருக்கு ஏதோ இது கிடைக்குமா அது எதாவது சொன்னார். ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் ஓடிட்டுருக்கேனா, ஓடி போயிட்டு அங்கே நிற்கிறேன். அங்கே நின்று அவன் ஏதோ சொல்கிறான்னா அவனை போட்டேன், அங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு போட்டேன். டீமெட்டு வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு தந்துருக்கான், அவனை போட்டாங்க டீமெட்டு. அங்கே பாருங்கள், அவன் நினச்சிருந்தான போட்டிருக்கலாம், நான் சொல்ல நல்ல வேலை டீமெட்டு போட்டார். இதான் லாஸ்ட்டு கட்டம். இப்போ ஜோன் வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துக்கு. இப்போ அங்கே இருக்கிற பயங்கரமான ஸ்குவாடு வந்து இப்போ இங்கே வந்தாகணும். ஏன்னா அங்கே எவனோ ஒருத்தன் இப்போ தான் சேர்த்துருக்கான். இப்போ அங்கேருந்து இங்கே வந்தாகணும். ஸோ வந்து நான் ஸ்கோப் எடுத்து மாற்ற போகிறேன். ஃபோரெக்ஸு காரலுக்கு போட்டேன். அங்கே ஒன்றும் தெரியறான், எனக்கு சரியாக தெரியல, அதனால் இந்தாண்ட போயிட்டேன். போயிட்டு சுடுறேன். என் அக்யூரசி தான் தெரியுமே, ரீகாயில் ஆகுதா? குச்சி 2-3 புல்லெட்டு பட்டுச்சு. ஸோ ஓகே. நிறைய பேர் அந்த இடத்துக்குள்ளே இருந்தானுங்க. இப்போ 2 பேர் சாவானுங்க. ஒருத்தன் செத்துட்டான் ஜோனில், இன்னொருத்தனை கதிரவன் போட்டான். அடுத்தது இன்னும் எத்தனை பேர்? இன்னும் ஒருத்தன் தான். அவன் அந்த ஸ்மோக்குள்ளே தான் இருக்கான். அவனால் சாவவே இல்லை. அவன் இன்னொரு ஸ்மோக்கு போட்டு வரலான்னு பார்த்தான். இப்போ பாருங்கள், இன்னொரு ஸ்மோக்கு போட்டானா? ஆனால் செத்துட்டான். கிரி போட்டார். வெற்றிகரமாக சிக்கன் டின்னர் மரண கேம்புக்கு கிடைத்து விட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஜெயிப்போம்னு நினைக்கவே இல்லை. நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தோம். இது வந்து வின்னு கிடச்சிட்டு, இது மாதிரி எல்லா கேமும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. கிடச்சா இன்னொன்று வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடலாம் டீமெட்டோட, இந்த மாதிரி ஆகுமான்னு தெரியாது. அதனால் இதுக்கு நான் எனக்கு போனது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. சரி, அதனால் நானே வாய்ஸ் ஓவர் பண்ணி போடலான்னு முடிவு பண்ணி போட்டேன். இதுவும் பாதியிலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ சேடாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கேம்ப்ளே அண்ட் தமிழ். சீக்கிரம் டாட்டா.